பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று முன்தினம் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. பொது தேர்வுகளில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 19 நாள் உடனடி சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்தது. இந்த சிறப்பு துணைத் தேர்வுகளுக்கு மே 11 முதல் 17 நாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் மற்றும் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் ஒரு 15 தேதி முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார்.